அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்பு கலை பயிற்சிகளை நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிமுறை பாடம், அதாவது 8வது அடிமுறையை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் 6, 7 எல்லா அடிமுறையும் பார்த்துருப்பீங்க. அந்த பாடம் நல்லா முழுமையாக கற்றுக்கோங்க. நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நிலையில் நின்றுக்கோங்க. இடது கால் முன்பக்கமாகவும் வலது கால் பின்பக்கமாகவும் நிலையில் நின்றாச்சு. இப்போது முதல் அடிமுறை, அதாவது முதல் அட்டாக் எப்படி வர போகுதுன்னா, உச்சி காட்டுற மாதிரி காட்டி ஏமாற்றி அடி. நல்லா சொன்னீங்க, உச்சி காட்டுற மாதிரி கொண்டு போய் கம்ப பின்பக்கம் இழுத்து அவங்களுடைய கைகளில் வந்து அடி. கை வந்து அவங்க கம்பு பிடிக்கக்கூடிய ஏரியாவில். நல்லா சொன்னீங்க, இங்கேருந்து உச்சி காட்டுற மாதிரி மேல் பக்கம் தாக்குற மாதிரி கொண்டு போய் கம்ப பின்பக்கம் இழுத்து அவங்களுடைய கைகளில் கையில் அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ ஒன்று சொல்லமாக என்னங்க, உச்சி காட்டுற காமிச்சு கைகள் அடி, அதன் பின் பண்ணிங்க இறங்கி ஒரு சந்திப்பு கடமை காமிச்சு மேலே நிற்கிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது கொண்டு என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு இடது கண்ணை வெட்டு, நான்காவது வலது கண்ணை வெட்டு, ஐந்தாவது நல்லா கவனிங்க, வலது கால் பின்பக்கம் உள்ள வலது காலை முன்பக்கம் வைத்து புரட்சி வெட்டு. இங்கேருந்து எடுத்து புரட்சி வெட்டு, ஸோ இங்கேருந்து மேல் பக்கம் ஒரு புரட்சி வெட்டு அடிக்கிறீங்க. அடித்து பின் பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு உச்சி, இறுதியாக இங்கேருந்து கையில் அட்டாக். நான் கவனிங்க, மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்க. ஒன்று சொல்ல என்ன பண்ணுறீங்க, இருந்து ஒரு உச்சி போடுற மாதிரி போடுற மாதிரி போட்டு கையில் அடி. இரண்டு சந்திப்பிட்டு, மூன்று இடது கண்ணை வெட்டு, நான்கு வலது கண்ணை வெட்டு. வலது கண்ணை வெட்டு முடிஞ்ச பயன் பண்ணுங்க, பிறட்சி வெட்டு. இங்கேருந்து காலை பின்பக்கம் வைத்து வெட்டு, பிறட்சி வெட்டு, இறுதியாக ஒரு உச்சி போட்டு நம்ம பின்பக்கம் எடுத்து அவங்களுடைய கைகள் அடி. ஸோ இதுதான் இந்த பாடங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு ஏறி போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் இறங்கி கட்டணும். இறங்குது வந்து எதிரிலிருந்து அட்டாக் வரும்போது கொஞ்சம் இறங்கி மீண்டும் ஏறக்கூடிய டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ அதில் யுக்திகளாக நல்லா படிச்சுக்கோங்க. இந்த போரடி முறை வந்து ஒரு இருவர் பொருந்து செய்யும் போது இந்த அட்டாக் முறைகள் இருக்குது, தடுப்பு முறைகள் இருக்குது, விஷயங்கள்லாம் தெரியும். இதில் வந்து சந்தேகங்கள் தான் கமாங்க சரி பண்ணுங்கள். அடுத்த பகுதியில் வேறு விதமான அடிமையை சந்திக்கின்றேன். நன்றி.